ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஆப்பில் போன வீடியோவில் வந்து ஃபைண்ட் வெரிஃபை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. போன வீடியோவில் இந்த ஆன்சரை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல நமக்கு லிமிட்டு இந்த எல்லா லெஃப்ட் ஹேண்டு அண்ட் ரைட் ஹேண்டு ரெண்டுமே வந்து லிமிட்டு ஈக்குவலாக இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இது வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், வெரிஃபை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f(x) வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த இடத்துல எடை இல்லை, இந்த therefore f(x) எக்ஸிஸ்ட். இந்த க்வெஸ்சன் வந்து வெரிஃபை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து அட் x=1 எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகும். பிகாஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் விட்டு இந்த ரைட் ஹேண்ட் இது விட்டு ஈக்குவலாக இருக்கு, அந்த மாதிரி வர்றப்போ எக்ஸிஸ்ட் ஆகும். சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறப்போ எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு வரும். இந்த வீடியோ வந்து நமக்கு எக்ஸசைஸ் சாரி சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம்ஸ் போட சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செஞ்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, 5.13 இந்த மாதிரி கொஞ்சம் சம்ஸ் இருக்கு. அது இன்னும் 2-3 வீடியோஸில் அதை முடிச்சிருவோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தென் உங்கள் டீச்சர்ஸாக இருந்தால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தம். அதே மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், ஏதாவது ஒரு கான்டாக்ட் அப்படின்னா இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். யூ ப்ளீஸ் ஷேர் தீஸ் வீடியோஸ் டு அதர்ஸ். நான் மோஸ்ட்லி வந்து ஜென்ரல் மேத்ஸ் விட அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா பிஸ்னஸ் மேத்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, அதனால் நான் இந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ் போட்டால் இந்த சாப்டர் 5 வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாகவே ஓவராயிடும். அடுத்த சாப்டர் வந்து சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.2 ஒன் ஸ்டூடெண்ட் ஆஸ்க் எக்ஸசைஸ் 10.2. ஸோ அது வந்து டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ ஐ வில் ட்ரை டு அப்லோட் இட். தேங்க்யூ.